ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, அது என்னன்னு கேக்குறீங்களா? இயற்கையான முறையில எப்படி கலையை கட்டுப்படுத்துறது, கலைக்கொல்லி எப்படி ரெடி பண்றது, அது எப்படி யூஸ் பண்றது, அதை பத்தி ஏ டு இசட் ஃபுல்லா இந்த வீடியோல பாக்கலாங்க. ஆமாங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும், இயற்கை கலைக்கொல்லி எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னா மூணே மூணு திங்ஸ் தான். ஒன்று வந்து 10 லிட்டர் கோமியம் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து கடுக்காய் கொட்டை 3 கிலோ. நெக்ஸ்ட் வந்து 10 எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரெடி பண்ண தேவையான பொருள். இதோட அடிஷ்னலாக 2 திங்ஸ் வேணும். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா 20 லிட்டரு சேகரிக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேனு, நெக்ஸ்ட் வந்து ஒரு சனல் சாக்கு, இது ரெண்டு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக நமக்கு தேவை 5 திங்ஸ். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, மேக் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 10 லிட்டர் கோமியத்தை தனியாக எடுத்து கேனில் சேகரித்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணால், கடுக்காய் கொட்டை வந்து 3 கிலோ இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை தனியாக ஊற வச்சு நல்லா இடித்து, அப்புறம் வந்து 3 லிட்டர் தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி அது தனியாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து எலுமிச்சை பழத்தை வந்து 10 பழத்தை நல்லா புழிஞ்சி சாரை தனியாக வச்சுக்கணும். அப்புறம் எலுமிச்சை பழத்தோடு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதையும் தனியாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நாலத்தையும் சேர்ந்து ஒரே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதாவது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண வச்ச எல்லா கலையும் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு கேன் சொல்லியிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் எல்லாத்தையும் ஊற்றி நெக்ஸ்ட் என்ன பண்ணால், அந்த சனல் சாக்கை போட்டு மூடிடணும். அதாவது காலைல ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் மாற்றி மாற்றி கலக்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். 15 நாள் தனிமைப்படுத்தி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால்குலேட் சொல்கிறேன். இப்போ 1 ஏக்கர் இருக்குன்னா 30 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 லிட்டரு நம்ம தயாரித்து கலைக்குள்ளி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துலலாம் களை இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் நல்லா கைத்தெளிப்பான வச்சு தெளிச்சிருங்க. குறிப்பாக வந்து தண்ணி பாய்ச்சி ஒரு நாளைக்கு அப்புறம் களை கொல்லி அடிங்க. நெக்ஸ்ட் எப்போ தண்ணி பாய்ச்சுன்னா, அது எப்போ அடிச்சுங்களோ அதுலேருந்து 7 நாள் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாக எந்தெந்த டைத்தில் அடிக்கணும்னா, காலைல 7 மணிலேருந்து காலைல 10 மணிக்குள்ளே அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று இதில் சொல்ல போனால், 3 மாதம் வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இயற்கையாக எப்படி தயாரிக்கலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிற மெத்தட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்கானிக் ஹெர்பிசைட், அதாவது இயற்கை கலைக்கொல்லி எல்லாமே ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு மாடித்தோட்டம் வச்சுருந்தாலோ அல்லது குறு விவசாயம் இருந்தாலோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு அதாவது வெறும் இடத்துல ஏதாவது பில்லு இது மாதிரி மண்ணி கிடந்தாலும் ஈஸியாக எல்லாம் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் என்னுடைய வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கி, என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.